வணக்கம் என் பேர் தங்கவேல் பல்லடத்துலேருந்து வர்றேங்க நான் இங்கே வர்றதுக்கு முக்கியமான காரணம் ராஜபாளையத்தை சேர்ந்த இயற்கை வேதியர் முத்துராஜ் என்பவர் அவர் தான் இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு சொல்லியிருந்தார் ரொம்ப அருமையான இடம் இது இந்த இடம் வந்து ஜோலார்பேட்டை அருகில் ராமநாயக்கம்பேட்டை அப்படிங்கிற இடத்துல இருக்குது கணேச பிரமிட் வேலி இப்போது நான் உட்காந்துட்டுருக்குற இந்த இடம் அகத்தியர் மகா பிரமிட் வேலிங்கிறது வரப்போகுது இந்த இடத்துல இது நம்ம பத்ரிஜி ஐயா அவர்கள் வழிகாட்டுதன் பேரில் ராவ் விஞ்ஞானி அவர்கள் தலைமையில் இங்கே நடந்துகிட்ருக்கு எட்டு நாள் மௌன தியானம் இங்கே போது சிறப்பாக நிறைவாகிட்டுருக்கு இது நல்ல இயற்கை சூழ்ந்த அருமையான நிலை இது பிரபஞ்சமே இந்த இடத்துக்கு உருவாக்கி வச்ச மாதிரி ஒரு ஃபீல் ஏற்படுது ஒரு சில இடங்களுக்கு நான் போயிருக்கிறேன் இருந்தாலும் இந்த இடம் தியானத்துக்காகவே தமிழ்நாட்டில் கிடச்ச நம்பர் ஒன் பிளேஸாக எனக்கு இப்போதைக்கு தோணுது அவ்வளோ அற்புதம் நிறைஞ்சிருக்கு இந்த இடத்துல இங்கே எங்கே பார்த்தாலும் துளசி செடிகள் லெமன் கிராஸ்ங்கிறப்பில் சின்ன சின்ன குன்றுகள் அவ்வளவு அற்புதம் இயற்கை சூழலை அவ்வளவு பிரம்மாண்டமும் இந்த இடத்துல இருக்குது அடுத்து ஒரு ரெண்டு நாளுக்கு முன்பாடி இங்கே தியானம் பண்ணிகிட்ருக்கிறப்போ எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு தான் பல உணவுகள் சாப்பிட்டு அந்த குழந்தைக்கு தேவையான பால் மட்டும் அமிர்தமாக கொடுப்பாங்களோ அந்த மாதிரி நாகேஸ்வர மாஸ்டர் அவங்க பல விஷயங்களை கற்றுட்டு இங்கே வந்து எங்களுக்கு அற்புதமான ஒரு பால் கொடுத்து எங்களை தூங்க வச்ச மாதிரி இயற்கையை பிரபஞ்சமே அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்கின மாதிரி அவ்வளோ நாலேஜ் கற்று வச்சுருக்கார் மாஸ்டர் அவங்க அதில் எங்களுக்கு ஒரு குழந்தைக்கு என்னது வேணும் பால் தூங்குறதுக்கு அந்த பால் கொடுத்து எங்களை தொட்டில போட்டு தாளாட்டுற மாதிரி ஒரு ஃபில் எனக்கு இந்த இடத்துல ஏற்பட்டது இது மறக்க முடியாத அனுபவம் இது எல்லோரும் இங்கே வந்து ரொம்ப ஆனந்தப்படலாம் மிக எளிமையாக தெளிவாக அற்புதமாக இருக்குது இந்த இடம் அற்புதம் நடந்து கொண்டிருக்கிறது மிக அற்புதமான விஷயங்கள் இங்கே நடக்கப்போகுது பல மக்கள் வந்து இங்கே தியானம் பண்ணி பேரும்பும் அடைய போகிறாங்க அதில் நானும் ஒருத்தங்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நீங்களும் வந்து இங்கே பேரானந்தம் பெறலாம் வாருங்கள் வரவேற்கிறோம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் இது கூட இங்கே ரொம்ப அருமையான ஒரு சூழ்நிலை இருக்குது இங்கே வந்து எனக்கு மெடிடேஷன் பண்ணையில் என்ன ஆகுது நடக்கிறக்கு சிரமம் உட்கார்றக்கு சிரமம் அந்த மாதிரிலாம் இருக்கிறது தினம் பத்து மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ண முடியுங்கிறது பெரிய ஆச்சரியம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு மேலே உட்காருங்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு ஆனால் இங்கே தினம் பத்து மணி நேரம் தியானம் பண்ணுறதுக்காகவே டைம் ஒதுக்குறாங்க நாமளும் அந்த ட நேரத்தில் உட்காரோம் மிக அற்புதமாக இருக்குது இடையில் அருமையான ஒரு கஷாய டீ கொடுக்குறாங்க டீ கொடுக்குறாங்க காஃபி கொடுக்குறாங்க தேவைப்படுற நேரங்களில் உணவு வந்து எல்லா உணவும் கலந்து பல உணவுகள் சேலட்டு அது கூட இயற்கை உணவுகள் சம்மந்தப்பட்டது மற்றவங்க எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய மற்ற எல்லா ஃப்ரூட்ஸும் உணவுகளும் எல்லாம் கலந்து வயிறுக்கு நிறைய உணவு கொடுக்குறாங்க நல்லா தங்கறதுக்கு நல்ல வசதி நல்ல அருமையான சூழ்நிலை பிரபஞ்சம் இங்கே சொர்க்கத்தை அமைச்சிருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன் ரொம்ப அருமையான இடம் இந்த இடத்துல வந்து எந்த காஸ்ட்டும் கிடையாது அதுதான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் ரொம்ப உன்னதமான விஷயம் பல பேர் இதுக்காக பின்னாடி இருந்து பாடுபட்டுருக்காங்க அவங்க இந்த சூழ்நிலை உருவாக்கி வச்சுருக்காங்க இங்கே நாம் வந்து பணம் நம்மளுக்கு போக்குவரத்து செலவுருதுன்னா போதும் இங்கே வந்து தங்கி எல்லாத்தையும் கற்றுட்டு போகலாம் எதுக்குமே அவங்க சார்ஜ் கேட்குறது கிடையாது நம்ம போகிறப்ப ஏதாவது விருப்பப்பட்டு அவங்களுக்கு டொனேஷன் பண்ணலாம் அது அவங்களோட அது கேட்கறது கிடையாது அவ்வளோ அருமையான இடம் நம்ம இந்த இடத்த வந்து பயன்படுத்திக்கங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்